அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பணத்தால் பணம் சம்பாதிப்பது எப்படி என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கம் தரதாக இருக்கிறேன். அதாவது அது எப்படி என்றால், நாங்கள் வந்து ஒரு பங்கு சந்தை ஊடாக சரியான பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ நாங்கள் முதல்ல வந்து அந்த பங்கு சந்தை என்றால் என்ன என்றதை பற்றியும், அந்த பங்கு சந்தையில் நாங்கள் எல்லாரும் வீட்டை இருந்தபடியே இணையதளம் ஊடாக எப்படி நாங்கள் அதை பங்கு பெற்றது என்றதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதா இருக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த பங்குச்சந்தை என்ற ஒரு இணையதளத்துக்கு போவோம். அதாவது பங்குச்சந்தையில் வந்து கன இணையதளங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு சில இணையதளங்களும் ஒரு என்னென்னு சொல்கிறது, அதில் வந்து நாங்கள் உழைக்கலாம்னு நம்பி போகிறது, ஆனால் அதில் சில இணையதளங்கள் வந்து அவர்கள் தாங்கள் உழைக்கிறதுக்காக கூடுதலான இதுகள் இருக்குது. அதாவது எல்லாம் நல்லதுன்னு சொல்லிடலாது, அதுக்காக எல்லாம் கூடானு சொல்லிடலாது. அப்போ இதில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு இணையதளத்தை ஒன்றை தெரிஞ்செடுத்து, அதாவது இந்த பங்குச்சந்தை உள்ள இணையதளத்தை தெரிஞ்செடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது etro.com என்ற இணையதளம், அது வந்து என்ற தமிழ் axon.com என்ற இணையதளத்தில் நான் அந்த அதன் அப்டேஷன் லிங்க் விட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து அதனூடாக போய் அதில் நீங்கள் பதிஞ்சு உங்களை மெம்பராக்கி கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பணத்தாலேயே அந்த பணத்தை உழைக்கலாம். அதாவது அது எப்படி உழைக்கிறதுன்ற வழியை பற்றி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில், அதாவது ஒரு வீடியோவில், இந்த ஒரு வீடியோவில் மட்டும் இல்லை சொல்ல முடியாது, இன்னும் அதாவது பல வீடியோக்களில் அதை பற்றி விளக்கம் அளிக்கிறதா இருக்கிறேன். அதாவது இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்களா இருந்தால் நீங்களும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒரு பங்குச்சந்தை செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து அதால் தொகையான பணங்களை உழைக்க முடியும். அதில் நான் அதாவது அதில் பணம் உழைக்கலாம்ன்றதில் நான் உங்களுக்கு உங்களால் திறமை இருந்தால் அதில் பணம் உழைக்க முடியும். அப்போ அதுக்கு முதல் நீங்கள் வந்து இந்த ரேடிங்ன்ற செய்கிறத நீங்கள் பழகிக்கொள்ளணும் ஒழுங்காக. அப்போ அதை பங்குச்சந்தையை பற்றியும் ஒழுங்காக உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வேணும். அப்போ இதில் வந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி, அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவில் உலகத்துக்கு தெரிஞ்ச அளவு அவ்வளோத்துக்கு உங்களுக்கு வழங்கப்படுத்தி சொல்கிறேன். அதையும் பார்த்து இப்போ நீங்களும் உங்களோட அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் அனுபவங்களையும் பார்த்து அதன் மூலமாக நீங்கள் இன்னும் கூடுதலாக பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து தான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அதாவது இது கிட்டத்தட்ட எல்லா உலக நாட்டிலேருந்து, அதாவது எல்லா உலக நாட்டிலேருந்து கொஞ்சம் இந்த வெப்சைட்லேருந்து ஆட்கள் பணம் கட்டி கொண்டு இருப்பார்கள். பணம் கட்டுறதும் வாங்குறதுமாக இருப்பாங்க. இதில் நீங்கள் இது வந்து நான் ஜேம மொழியில் மாற்றிக்கிறேன். நீங்கள் இதில் பல மொழிகளில் உள்ளது, அதில் ஆங்கில மொழியும் உள்ளது. நான் இப்போ ஜேவன் மொழியாக சுலபம் கொண்டபடியாக ஜேவன் மொழியிலே மாற்றி அதே இதில் நான் உங்களுக்கு விளக்கத்தை தரேன். அப்போ முதலாவது நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் உங்களை பதியணும். அப்போ இதில் வந்து பதிகிறதுக்கு இதில் ஜேர்மன் மொழியில் அன்பலுங்கன்னு இருக்குது, அதை நீங்கள் அமர்த்துறீங்க. அதை அமர்த்தி நீங்கள் உங்களை பதிகிறீங்க. அதாவது இதில் பதிகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் உங்களை பதியலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்கள்கிட்ட இமெயில் மூலமாக உங்களை பதியலாம். அது உங்களை விரும்பியதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்போ நான் வந்து இப்போ இமெயில் மூலமாக பதிகிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமன்றது ஒரு சின்ன ஒரு விளக்கம். அதாவது பதிகிறது ஒரு பெரிய வேலைப்பாடு இல்லை இந்த இணையதளத்துக்கு, என்றாலும் அதே நான் ஒரு சின்ன விளக்கம். அதாவது முதலாவது உங்களுக்கு உங்களை விரும்பிய ஒரு பேர், அதாவது நீங்கள் என்ன பேர் அதில் கொடுக்க விரும்புகிறீங்களோ, அதாவது உங்களுக்கு அந்த அந்த இணையதளத்துக்கு நீங்கள் கொடுக்குற பேர், அதாவது நான் கொடுத்து வச்சுக்கிறோம் வந்து தமிழ் 24 கொடுத்து வச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பெண்ணுச்சு நாமனு சொல்கிறது ஜெர்மன் மொழியில், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு விரும்பிய ஒரு பேரை கொடுக்கலாம். அதுக்கு பிறகு உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கு பிறகு உங்களோட பாஸ்போர்ட், அதாவது நீங்கள் இந்த இந்த இணையதளத்துக்குள்ளே உள்ளுறதுக்கு கடவுச்சொல், அதை நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய இல்லை எழுதி வச்சு அதை பத்திரமாக பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட டெலிஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர் கட்டாயம், அதாவது பிள்ளையாக கொடுக்கக்கூடாது, சரியான நம்பர் கொடுக்க வேணும். ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஹேண்ட் ஃபோன் உண்டா, எஸ்எம்எஸ் அனுப்பிவிடா, இல்லாட்டி டெலிஃபோன் உண்டா, லைன் ஃபோன் உண்டா, உங்களுக்கு டெலிஃபோன் அடித்து சொல்லுவேன் உங்களோட நம்பரை. அது எல்லாத்தையும் நீங்கள் நிரப்பினா பிறகு இப்போ வந்து இதில் போய் நீங்கள் ஒரு கிளிக் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ வந்து ரீஜிஸ்டர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளுக்கு நுழைஞ்சிடுவீங்க. இப்போ நான் வந்து நான் செய்யலை, ஏன்னா நான் ஏற்கனவே அதை பதிஞ்சிருக்கிறபடியால் அதை நான் காட்டித்தருத்து அதை நான் மேலே பதிய விரும்பலை. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே பதிஞ்சிருக்கிறபடியாக நான் இப்போ நான் இந்த பதிஞ்ச கொண்டோவே நான் இப்போ திறக்கிறேன். ஓகே, இப்போ என்ற கொண்டோக்கு வந்துட்டுது. நீங்கள் அதை பார்க்க தெரியுது.
அதாவது இதான் வந்து என்ற ஹோன்றோ ஸோ என்ற ஃபோட்டோவோட என்ற ஹோன்றோ இருக்குது. இதில் வந்து நாங்கள் என்ன மாதிரி எப்படி அந்த பங்குச்சந்தையில் செய்கிறன்றதை பற்றி நான் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அதாவது முதலாவது வந்து நாங்கள் வந்து இது 15 பிறகு நீங்கள் ஒரு 14 நாளைக்குள்ளே இந்த கம்ப்ளீட் யூ ஆர் ப்ரொஃபைல்ட் அந்த அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நிரப்பி அனுப்பணும். அதை நாங்கள் எப்படி அனுப்புகிறன்றதை பற்றி இப்போ அடுத்தார். ஓகே, நான் இப்போ வந்து இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபிட் வந்து எல்லாம் அனுப்பிட்டேன். இதில் வந்து இவ்வளோத்தையும் நீங்கள் க்ளீனை நிரப்பி அதை உங்களோட பேருவல் ஊர்வல் அட்ரஸ்கள் எல்லாத்தையும் அனுப்பி தொடர்ந்து எல்லாத்தையும் கொடுத்து வயிற்றுண்ட சொல்லி வயிற்றுண்ட அழுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து திருப்பி இதில் நான் ஏற்கனவே அதாவது இந்த இது வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி நான் முடித்தபடியாக நான் இது திருப்பி அனுப்ப தேவையில்லை. இதில் வந்து கடைசியாக வந்து உங்களோட பாஸ்போர்ட் கோப்பியும் அடுத்தது உங்களோட வீட்டுக்கு வர பில், ஒன்றில் செலுவம் பில்லாக இருந்தாலும் சரி எல்லா கரண்ட் பில்லோ ஒரு இஞ்சத்து ஒரு ஒரு இந்த அட்ரஸோட உங்களோட பேரோடையும் உள்ள ஒரு பில்லு உண்டும் அது சேர்த்து அனுப்பணும். அதை அனுப்பின அப்புறம் அந்த இன்டர்நெட் சேர்த்து உங்களுக்கெல்லாம் ஓகே பண்ணி உங்களை இந்த இதில் பங்கேற்க விடும். அது 14 நாளைக்குள்ள அது செய்தால் சரி, முதல்ல நீங்கள் பதியக்குள்ள அது உடனே செய்ய தேவையில்லை. ஓகே, இப்போ நாங்கள் இதெல்லாம் 15 எல்லாம் செய்த அப்புறம் இப்போ இந்த கொண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 402 ரூபா கிட்ட பணமாக இருக்குது. அப்போ அந்த பணம் வந்து நாங்கள் முதல் போடணும். அப்போ நாங்கள் முதல் நாங்கள் இதுக்கால போய் இந்த கெல்ட் அயன்சாலங்கன்றிருக்கிற அதாவது பணத்தை இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்கு அனுப்பணும். அதாவது அதுக்கு நீங்கள் கெல்ட் அயன்சாலங்க போய் ஓகே, இப்போ கேர்ள்ஸ் அயன்சாலுங்க போய் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை இந்த இதுக்கு அனுப்புவோம். நீங்கள் விரும்பிய பணம் அனுப்பலாம். அதாவது 200 ரூபாயிலேருந்து அனுப்பலாம். அதாவது நீங்கள் ஒயரோவிலையோ இல்லாட்டி பவுன்ஸ்லேயோ என்ன இதுலையோ டாலர்ஸ்லேயோ அனுப்பக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் இதில் நீங்கள் உங்களோட பணத்தில் சொய்ய போடுறீங்க. இதில் உங்கள்கிட்ட விசா கார்டை நீங்கள் கொடுக்குறீங்க. விசா கார்டோ இல்லாட்டி மாஸ்டர் கார்டோ இல்லாட்டி என்ன உங்கள்கிட்ட வேறு இருக்குது அந்த மூன்று கார்டில் உங்கள்ட கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி போட்டு உங்களோட பேரில் தான் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதை வந்து அனுப்பினோன்னு இதை அமைத்தினோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட காசு வந்து இதில் வந்து இப்போ இதில் இருக்கிற எனக்கு 205 ரூபா பேலன்ஸ் ஹண்ட்ரட் அந்த இதில் வந்து உங்களோட அனுப்பப்பட்ட காசு உங்களுக்கு பதிவாகும். அப்போ நீங்கள் காசு இறக்கினா பிறகு தான் நாங்கள் நீங்கள் இப்போ இந்த பங்கு சந்தையில் பங்கேற்க முடியும். ஸோ இப்போ காசு இறக்குற வழியும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சுருக்க வழக்கமாக தந்துருக்கு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பிய ஃபோட்டோக்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதில் வந்து நான் என்ற சொந்த ஃபோட்டோவே நான் இதில் விட்டுருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் விரும்பினா ஏதோ இன்னொரு வேறு ஒரு ஃபோட்டோக்களும் விடலாம். இது கட்டாயமண்டில்லை. அப்படி நீங்கள் இந்த இதுவன்ற இதுவில் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இதில் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள்லேருந்து இந்த இதில் ஆக்கள் காசு போட்டு அதாவது இது கூடாக சரியான பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கினேன். அதாவது இதே ஒரு மெயின் தொழிலாக செய்கிறாக்களும் இருக்கினேன். அதாவது வேலையை வீட்டையே பீரோ மாதிரி ஆக்கியோ வீட்டையே கம்ப்யூட்டர் வச்சோ இதிலே இருந்து இதோடைய மெயின் தொழிலாக நாளாந்தம் உழைக்கிற ஆட்களும் இருக்கணும். அதாவது ஜெர்மனியில் இருக்கணும், ஜெர்மன்காரர் இருக்கணும், இல்லாட்டி உள்நாட்டுக்காரரோ இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் கூட இருக்கணும். அதாவது இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருந்து கூட கணவர் இந்த பங்கு சந்தையில் பணம் செய்வினேன். அதாவது அப்படி உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் இங்கே வந்து பணத்தை போட்டு அவைகள் அந்த பணம் ஊடாக பணத்தாலே பணம் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் முதலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் ஒரு எந்த ஷர்ட்டில் இருக்கேன் இவர் வந்து ஆகனில் இருக்கிறாண்டு ஜெர்மனிலெலாம் ஆகனுண்டு தெரியுது. அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இவன்ற கம்ப்ளீட்டான டீட்டெயில்கள் எல்லாம் நீங்கள் உள்ளுக்க போய் பார்க்கலாம். அதாவது இதை பற்றி நாங்கள் வந்து அதாவது என்னென்ன நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது, அதாவது அந்த ஆப்பிள் இருக்குது, அடுத்தது ஃபேஸ்புக் அதை இந்த ஒன்றுக்கு நீங்கள் இல்லை எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றுக்கு நீங்கள் ஒன்று ஒரு விதமான இதுகள் அதாவது காசுகளை கட்டி அதாவது பணத்தை வாங்குறது விற்கிறது அதுதான் இதுன்ற வேலையே. அப்போ அந்த இதை நீங்கள் உங்களுக்கு தெரியணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன மாதிரி செய்கிறன்றதை பற்றி முதல் நல்ல தெளிவாக ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதில்
பணங்களை கட்டி பணங்களை பணத்தை அந்த வாங்குறது விற்கிறது என்று நாங்கள் ட்ரேடிங் செய்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் நாங்கள் அதை அறிஞ்சு அதுக்கு பிறகு அதை தொடங்கி அதை செய்வமாக இருந்தால் இதில் வந்து நிச்சயமாக பணம் சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு குருட் லாக்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்ணை முடிக்கணும் நாங்கள் அமத்துவமாக இருந்தால் அதாவது நாங்கள் வாங்குறதோ விற்கிறதோ அது எப்போவும் எங்களுக்கு ஃபெயிலியராக தான் போய்கொண்டிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் எல்லாம் இப்போ கோல்ட் வந்து எவ்வளோ விதத்தில் எவ்வளோ போகுது, அதாவது ஒயில் எவ்வளோ போகுது, சில்வர் எவ்வளோ போகுது அப்படின்ற ஒவ்வொன்றும் இதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உங்களுங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம், அதை வாங்கி நீங்கள் விற்கலாம். அப்போ நீங்கள் வாங்கி அதை விற்கல உங்களுக்கு நீங்கள் வாங்கின விலையை விட்டு விலையை இறக்கல விலை கூட வச்சு விலை கூட போய்க்கல நீங்கள் கொடுத்தீங்களா உங்களுக்கு அவ்வளோ பணமும் உங்களோட கொண்டோவில் நீங்கள் இப்போ இந்த கொண்டோவில் எழுதப்படும் உங்களோட இதில் பார்க்க தெரியும் ஓட்டோமேட்டிக்காக கூடிக்கொண்டிருக்கும் பணங்கள். அதுக்கு இதில் வந்து நாங்கள் எப்படி அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுன்ற பற்றி இனி வார அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்னும் இதை விட கிளீனாக தெளிவாக விளங்கப்படுத்துகிறா இருக்கிறேன். இந்த வீடியோ அதாவது ஆளும் பெருசாக செய்தாலும் வீடியோக்கள் பார்க்க கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் இதை வந்து பிரித்து ரெண்டு எல்லாம் மூன்று வீடியோக்களாக ஆக்கி இதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதை பற்றி எப்படி ஒரு அதாவது நாங்கள் வந்து ஒரு பணத்தை கொண்டு சேர்த்து அந்த பணத்தை கொண்டு எப்படி மெல்ல மெல்ல அந்த பணத்தை வச்சு பணம் உழைக்கிறது, அடுத்தது எப்படி நாங்கள் ஒரு ஒயரோவும் அல்லாட்டி யூஎஸ் டாலரையும் பை அண்ட் செல் பண்ணுறது அது அதே மாதிரி ஒன்றே நான் உங்களுக்கு வார இனி வார வீடியோக்களில் அடுத்த வீடியோக்களில் விளக்கமாகவும் தெளிவாகும் எனக்கு தெரிஞ்ச அளவுலையும் உங்களுக்கு காட்டி தருவேன். நீங்கள் வந்து இப்போ இதில் எல்லாம் படியாக பதிஞ்சு உங்களெல்லாம் பதிஞ்சு அதாவது இந்த இதை நீங்கள் பதியக்கில் இந்த யூடியூப் வீடியோ கீழே இதுன்ற வெப்சைட்டில் லிங்க் விட்டுருக்குறேன், அதை அழுத்தி பதிஞ்சிங்களா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அந்த இணையத்தில் போகலாம். இணையத்தில் போய் உங்களை நீங்கள் வடையாக பதிஞ்சு பதிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாம் ரெடியாக வச்சுருங்கோ, அதாவது பணங்கள் பணம் இறக்குறேன்னா பணம் இறக்கி வச்சுருங்கோ, அப்படி உங்களுக்கு பணம் இறக்க பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல் நான் அடுத்தது வீடியோக்களை இங்கே பாருங்கோ, அது பார்த்த பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் இந்த இணையத்தளம் கூட பணம் சம்பாதிக்கலாம். அதாவது இதில் வந்து அளவுக்கு மீறின பணங்கள் கணவர் செய்து கொண்டிருக்கிறேன், அதாவது பணம் முதல்ல உழைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் கணக்கு இருக்குது, நீங்களும் அதில் பங்கு பற்றி கட்டாயம் உழைக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோக்களை இனிவரும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும், ஓகே இது உண்மையான ஒரு இணையதளம் தான், இது ஒரு உண்மையாக உலகத்தில் உள்ள எல்லாரும் இதில் ஈடுபடுகிறேன் என்று அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பணத்தாலேயே இன்னும் பணத்தை பெருக்க முடியுமன்றதை நான் இந்த இணையதளத்திலும் இதில் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்களுக்கு முதல் நீங்கள் அதை பற்றி அறிஞ்சு திறமையாக இருந்தால் அதாவது இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் உங்களோட பணத்தால் உங்களோட பணத்தை பெருக்க முடியும். ஓகே, அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி, வணக்கம்.